போட்டோம்னா என்ன, இந்த ட்ரெஸ்லி போஸ்ட்டுக்கு அந்த கழிவா போஸ்ட்டுக்கு என்ன எல்லாம் ஒத்துராக்கல்ல. அட்டே அப்போ என்ன ஒரு ட்ரெஸ்டி ஆனவொடனே என்ன, நான் கபலுக்கு போன முடிக்க நினைக்கிற ட்ரெஸ்டி சாப்பிடுவாங்க. அஸ்லாம் வலைக்கும் நான் ட்ரெஸ்டியா, நீங்க அஜ்மீர் ட்ரெஸ்டியா, கோவில் ட்ரெஸ்டியா, வாங்க வாங்க வாங்க. இதுதான் ஜன ஜனத்தரி பாபு போங்க, நேரம் போகும் சொல்ல போறேன். என்ன நினைச்சா ஒரு மண்ணை கட்டி உனக்கு இல்லை சார், என்ன போ என்னமோ ட்ரெஸ்டியாவே பாக்கியான நின்ற ஒண்ண காதல வழியா பாப்பா, நான் என்ன உனக்கு காதலியாலே கீழத்தையும் தூக்கி தலைக்கு மேல வைக்கிறேன், அது கொடுக்க போற மாதிரி காது அஜ்மீர் போய் ட்ரெஸ் பாபா சிஸ்தியாவுடைய காதல் உனக்கு போத்திரம் நான் சரிதான் கொடுக்க போறதில்லை. அப்ப என்ன ஒண்ணுக்கும் உருப்படாத பதவிக்கு தான் ஆசைப்பட்டு அடிச்சுட்டு துணியாட பாக்குறோம். இங்க என்ன சஹாபிங்கிற பதவி மர்த்தபா மாஷா அல்ல என்ன, அது விசேஷமானதுதான். இருந்தாலும் என்ன ஆஷிக்கு எப்போதும் சவாபு அஜீர் ஹசனா தல்ல அவரு பார்க்க மாட்டார். ஒரு சம்பவம் உண்டு, ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க, நடந்து போகும்போது பார்த்தா ஒரு ஒரு அல்லாட ஒரு அடியார், ஒரு வணக்கசாரி, அவர் நிறைய இபாதத்தை செய்துக்கிட்டே இருக்கிறார் மாஷா. அவர் இபாதத்தை பார்த்து மூசா நபி தேய்ச்சி போயிட்டாங்க. சுபஹான் அல்லாஹ், இப்படியும் ஒரு அடியான்னு வணங்க முடியுமா அல்ல அவன். ஏன்னா உடனே மாஷா அல்லாஹ் அங்கேருந்து தள்ளி போய் மூசா நபி அல்லாட சுஜூதில் விழுந்து, யார் அல்லாஹ் உன்னுடைய இந்த நல்லடியாருக்கு பதிவு முன்னடிவா தூக்க வருது முன்னடிவா உனக்கு முன்னடிவான்னு சொன்ன அங்க எழுதி இருக்குது என்னுடைய இந்த அடியான் என்ன நரகவாதி சொல்ல. நல்லா கவனிங்க, கதை சொல்லுங்க. ஹதீஸ் ஷரீப், மூசா அலைஹிஸ்ஸலாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆள் பாக்குறாங்க, அவர் என்ன பெரிய வணக்கத்துல அப்படியே இபாதத்துல மூழ்கி கிடக்கிறாரு. மூசா நபி ஆச்சரியப்பட்டு போய் என்ன, அல்லாஹ் இவ்வளவு தூரம் இபாதத்தை செய்யறாரு, இவருக்கு சொர்க்கத்தில் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தனை கொடுப்ப அப்படின்னு சொல்லி என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அல்லாட்ட கேட்கும் போது அல்லாஹ் சொல்றான், பார்க்க லௌஹ அதுல எழுதியிருக்குது என்னுடைய இந்த அடியார் என்ன நரகவாதின்னு சொல்லி. மாஷா மூசா நபி அல்லாஹ் என்ன அல்லாஹ் சொர்க்கத்துல எவ்வளவு பேர் இருந்து அந்தஸ்து கொடுப்ப நான் கேட்டேன், அவன் இப்படி காட்டுறிய அல்லாஹ் பார்த்துட்டீங்கல்ல அவ்வளவுதான் உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க. மூசா நபிக்கு என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லௌஹையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும். அடே அப்பா இந்த காலத்துல ஒன்னும் தெரியாத கட்டி கூட என்ன செய்யறா, இல்ல அந்த பில்டப்லாம் கொடுக்கறான் வேணுச்சா. சில பேர் பார்த்தா என்ன தலப்பா கட்டி தலப்பா கட்டி துண்டு போட்டு அது போட்டு இது போட்டு மாசால் அங்க என்ன உள்ளுக்குள்ள வெத்து கேட்டு ஒண்ணு தெரியாது. என்னால என்ன வேஷத்துல அடே அப்பா பட்டத்துல சேர்க்கு டாக்டர் ஆகுது இதே பட்டம் கிட்ட என்ன இப்படி என்ன நிறைய பட்ட பதவியெல்லாம் இருக்கு துணியா. அப்ப இங்க என்ன மூசா நபி அல்லாஹ் நபி ரசூல் உள்ளது சாஹிப கிதாப் லவ்வ பார்த்துட்டு என்ன அதுல நான் என்னோட அடியா நரகவாதிக்கு போவான் எழுதுன மூசா நபிக்கு ஜீரணிக்க முடியல. கண்ணால பார்த்தா சுற்று செல்லடக்கிறது அவரோட ஆபீது லவ் இப்படி இருக்குது திருப்பிட்டான். மறுபடியும் போய் அந்த மனுஷன் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அவர் வாழைக்கும் சார் ஒரு விஷயம் பேசலாமா, என்ன விஷயம் நீங்க உங்க இபாதத்தை பார்த்துதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அல்லாட்ட கேட்டேன், அல்லாஹ் லௌஹ பார்க்க சொன்னா லௌஹல எழுதிருச்சு என்னுடைய இந்த அடியா நரகவாதின்னு சொல்லி. அவர் அப்படியா நான் கேட்டேன்னா மறுபடியும் தொழுவ ஆரம்பிச்சிட்டாரு, மறுபடியும் தொழுவ ஆரம்பிச்சிட்டாரு. மூசா நபி என்னடா இது, எது தெரியாம இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம அல்லாட நபி ரசூல் எல்லாம் அந்தாருக்கு தெரியும், நம்மளதான் ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்ம தான் தொழுகை எல்லாம் மூசா நபி தான் காட்டி கொடுத்துருக்குறாங்க எல்லாமே.
நான் வந்து சொல்றேன், உன் தொழுகைய விபாகத்துல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அல்லாட்ட கேட்டேன், அல்லா என்ன என்னுடைய இந்த அடியான் நரகவாதியின் லவ்ல எழுதி வச்சுக்கலாம் சொன்னேன். கொஞ்சம் கூட கவலைப்படல, பயப்படல, அழுவல. ஒன்று நரகத்து நரகவாதியானா, அப்ப எதுக்கு இபாதை செய்ய தேவையில்லைன்னு நரகத்தை முடிவு பண்ணிட்டான்னு அல்லா. சரி அப்போ இனி இபாதை செய்ய தேவையில்லை, ஒன்று விட்டுட்டு ஓடணும், இல்லாட்டி அல்லா தொழுபா செஞ்சு அழுவணும். இவன் ஓடவும் மாட்டேங்கிறான், அழுவவும் மாட்டேங்கிறான், மறுபடியும் தொழுகிறானு, மறுபடியும் என்ன சுஜரபி உணவுறான், சரிதான் செய்யறான். மூசா நபி புரியல, தொழுக கொஞ்சம் அப்பா நான் அல்லாட நபி, அல்லாட ஒரு அடிமை, நபி ரசூல், அல்லா எனக்கு கிதாப் கொடுக்குறான், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவுபடுத்து. நான் உன் இபாதத்தை பார்த்து குஷியாவி அல்லாட்ட கேட்டேன், அல்லா என்னுடைய இந்த அடியான் நரகவாதி லவ்களை எழுதி வச்சிருக்கிறான்னு நான் சொல்லும் போது நீ அதை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ண வேண்டாம், மறுபடியும் தோதிட்டு இருக்கிறியே, என்ன விஷயம்? ஒண்ணு நரகவாதின்னு அல்லா எழுதுறதுனால இபாதை செய்ய விட்டுட்டு ஓடணும், இல்லாட்டி நீ அழுத்த புலம்பி தௌபா செய்யணும், ரெண்டு செய்ய மாட்டேங்கிறியே. அந்த அடியார் சொன்னாரு, நபியல்லா என் ரப்ப எப்படி எழுதியிருக்கிறான், என்னுடைய இந்த அடியான் நரகவாதின் தான் எழுதியிருக்கிறான், அந்த ரப்புல் ஆலமீன் அபதி என்னுடைய அடியான்னு சொல்லிட்டான்ல, அது எனக்கு போதும், எனக்கு சொர்க்கம் தேவையில்லை மாஸ்டர், என்னுடைய மௌலா என்ன அபதி என்னுடைய அடிமைன்னு சொன்ன பிறகு அதை விட பெரிய ஜன்னத் எனக்கு ஒன்றும் இல்லை மாஸ்டர். இதம் அபத்தத் மாஸ்டர், இதம் அபத்தத் மாஸ்டர், இதா இஷ்க் மாஸ்டர். இஷ்க்ங்கிறது என்ன? பார்சி சுபான், அரபி வார்த்தை இல்லை. என்ன சொன்னாரு? நான் சொல்றது ஜன்னத்தை பத்தியோ ஜஹன்னத் எதையும் நான் கேட்பேன், என்னோட மௌலா, என்னோட மாலிக், என்னோட இலாஹ், என்னோட மாபூ, என்ன எஜமான் மாஷால, அபதி என்னுடைய அடிமைன்னு சொன்ன பிறகு மாஷால, இதை விட மிகப்பெரிய சொர்க்கம் எனக்கு வேற என்னங்க இருக்கு சொல்லிட்டு என்ன மறுபடியும் சூதரங்க வந்துட்டாங்க வகி வச்சு மூசா லோக மறுபடியும் பாருங்க, லோக பார்த்தா என்ன சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்துக்கு சொந்தக்காரன் அதுல எடுத்துருக்கு, புரிஞ்சா? மவத்தத்தை செய்யற வேலை பாருங்க மாஷா, மவத்தத்தை செய்யற வேலை பாருங்க மாஷா, இந்த மவதத்தாக பார்சி சுபான்ல இஷ்க் மாஷா, பார்சி சுபான்ல மாஷா இஷ்க் மாஷா, அஷத்து ஹுப்பன் ஷதீது மஹப்பத்துக்கு இஷ்க் வைக்கலாமா? அதை விட மேல் கடுமையான மஹப்பத், கடுமையான பிரியம், ஓ அச்சு, அதாவது கண்முக்கு தெரியாத காதல் மாஷா, அளவே இல்லாத அன்பு, எல்லை இல்லாத பிரியம், எல்லை இல்லாத பாசம், எதிர்பார்க்க சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு வருஷ கிலாபத்துல நாயகத்துடைய ஒளிமயமான மறைவுக்கு பிறகு கூட
சரதார் சர்கார் ரோஜான் பர்தா முபாரக் ஆன ஒன்றுகிற மாஷா அல்ல பஜனா சரிவுக்கு ஜியார சரிக்கு வரல மாஷா அல்ல ஹதரத்துக்கு வரல மாஷா அல்ல ஹசரத் உமருடைய 10 வருஷ கிலாபத்தில் வரல உஸ்மான் அப்பாவுடைய 12 வருஷ ஆட்சியில வரல சையதுனா அலி கரம் அல்லாஹுடைய கிலாபத்தில் ஹசரத் அலியை எதிர்த்து முஆவியத்துன் அபூ சுஃபியான் யுத்த களம் கண்ட பொழுது மதீனா பக்கமே வராமல் இருந்த உவைஸ்ரு கரணி என்ன கரண்ல இருந்து உறவிய வாரோடு வராப்ல மாஷா அல்லாஹ் மௌலா காயினா ஷாஹ் மர்தான் தாஜ் பக்ஷ ஷாஹான் ஷேர் மர்தான் பஸ்தைனா அப சையிதா ஷபாப் அஹ்ல ஜன் அபூ தராப் அலி இப்னு அபூ தாலிப் அலைஹி ஸலாம் ஜமாத்துல இருந்து மாஷா அல்லாஹ் என்ன ஹஸ்ரத் அலியுடைய துஷ்மனை எதிர்த்து போரிடுவதற்காக மாஷா அல்லாஹ் அலியுடைய துஷ்மனை எதிர்த்து போரிடுவதற்காக அலியுடைய எதிரிகளை எதிர்த்து யுத்தக்களம் சந்திப்பதற்காக என்ன செய்யறாப்புல யுத்தத்துக்கு வராப்புல மாஷா அல்லாஹ் சிஃபீன் யுத்தத்துல சிஃபீன் யுத்தத்துல என்ன ஹஸ்ரத் அலியுடைய தரப்புல இருந்து அலியுடைய துஷ்மன்களான ரசூலுல்லாஹ் பார்க்க வந்தாங்க சையிதா பாத்திமா நாயகியை பார்த்தாங்க போயிட்டாங்க மாஷா அல்லாஹ் நாயகத்தை பார்க்கல நாயகத்துடைய புனித குடும்பத்தாருக்கு டிஸ்டர்ப் வரும்போது இடையூர் வரும்போது அரிசிக்குள்ள உட்கார்ந்து இல்ல அட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி அனுப்புறாங்க அந்த சலாத்தை வீட்டுல இருந்து கேட்டுக்கிட்டாப்ல மதீனாவுக்கு திரும்பி வரல அதுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் என்ன ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல ஏறத்தாழ என்ன 24 வருஷம் மதீனா ஷரீஃப் பக்கமே வரல சித்திக் நாயகத்து ஆட்சி 2 வருஷம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி 10 வருஷம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி 12 வருஷம் மொத்தம் எத்தனை ஆட்சி 24 வருஷம் மதீனத்து முனவ்வரா திதக்கே வரல ஓய்ஸ்ரு கரணி ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்தஹாருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என்ன செய்யறாப்புறாங்க வாழேந்து யுத்தக்களம் வர்றாப்புல வாசா உவைசல் கரணியை பார்க்கறதுக்காக சேதன அலி அலைஹிஸ்ஸலாமும் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரசூலுல்லாஹ் யமனுக்கு கருங்கிற ஊருக்கு அவர் சொந்த ஊருக்கு அனுப்பும் போது ரெண்டு பேருமே கேட்கிறாங்க உவைசு குன் ஆமீர் வீடு எங்கன்னு சொல்லி மௌலா அலியையும் ஹஸரத் உமரையும் பார்த்துட்டு அந்த ஊர்வாசியம் கேட்கறாங்க உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது விசேஷமான ஆட்களா தெரியுது நீங்க எப்படி உபயோச கேக்குறீங்க என்னங்க அவரு ஒரு பேட்டனமான அவன் ஊர் தெரியா இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளுக்கு நினைக்கும் இன்னைக்கு என்ன தெரியும் கத்துக்கிறாங்க சொல்லி அப்ப என்ன கருண் வாசிப்பு அன்னைக்கு சொன்னா என்ன நீங்க உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஜவான் பாரு பெரிய பகதூர் சம்பா இருக்கிறீங்க நீங்க எப்படி உபயோகம் தேடி வந்திருக்கீங்க என்ன விஷயம் அவர் என்ன ஜனங்கள்லாம் சிரிச்ச அவர் அழுவாரு ஜனங்கள்லாம் அழுவன அவரு சிரிப்பாரு அவரை போய் நீங்க எல்லாம் கேட்டு வந்துருக்கீங்க அலி நாயகம் சொன்னா அவரு தான் எங்களுக்கு வேணும் அவரை தான் தேடி மதியநாளத்து வரோம் நாங்க அல்லாடைய ரசூலுடைய கணக்கு இவர் தலைக்கு மேல தூக்கிட்டு வர ஸ்தலத்தை தூக்கிட்டு வந்துருக்கிறோம் சார் அப்படியா இப்படியே நேரம் போங்க ஒரு சின்ன குடிசை இருக்கும் புரிஞ்ச சில சில ஓசியெல்லாம் குடிசையா தான் இருக்கும் போல புரிஞ்சா ஒரு குடிசை இருக்கும் அந்த குடிசை வேலை என்ன வாட்டை இல்ல கொஞ்சம் ஆடெல்லாம் கிடைக்கும் ஆடெல்லாம் வைத்துக்கு நிப்பாரு அவ்வளவுதான் ஓசி இப்படி உள்ள ஓய்ஸ்ல கவி வந்தியா ஹசரத் அலியும் ஹசரத் உமரும் பார்த்த உடனே ஓய்ஸ்ல கருணிய முதல்ல என்ன நாயகம் அனுப்பியிருக்கிறாங்க அந்த இது இருக்குது ஆனா ஆளை பார்த்தா என்ன ரொம்ப ஒரு வேதனமான ஒரு போல ரெண்டு பேருமே அசலா வாழைச்சுக்கிறாங்க அவங்க ஆட்டை பார்த்துக்கிட்டு வாழைக்கு சொல்லாங்க
போன ஆகிற திரும்பிய பார்க்கல. அப்ப ரெண்டு பேரும் சொன்னாங்க, மதினா ஷெரீஃப் வந்து வர மாசியா நம்மத்துல அருமை சொல்றதா இல்ல சார், அதுல புதுசியா இருந்தோம். அல்லாஹ் ரசூல் தந்து வரீங்களா மாசம், என்ன விஷயம் உங்களுக்கு சிறந்த அலை சில சலாம் சொன்னாங்க மாசம். ஹா எனக்கா என்ன எப்படி சொன்னாங்க என்ன அந்த தெய்வீக திவ்யத்தின் நாவல உள்ள அந்த அருள் மனம் கமலக்கூடிய உமிழ்நீர்ல என் பெயர் நினைஞ்சிச்சா உபயசிபன் ஆம்பியம் சொல்றாங்க. என்ன போயிடணும். ஏர்போர்ட்டுக்கு போறதுதான் இந்த ஓபன் சேல் கவாலி மாச்சார். மதீனா சரி போறதுக்கு ஏர்போர்ட்ல போய் இமிகிரேஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் செட்டிங் ஓவர் மாச்சார். அங்கே பத்திர பெருமை சொன்னா ஹஜ்ஜுக்கு போனாரு ஹாஜி ஏறவன கட்டிட்டாரு ஜித்தா இங்கே பறந்து போயிட்டாரு. ஜித்தா ஏர்போர்ட்ல போய் என்ன படம் தூங்கிட்டாரு மாச்சார். எப்படி திரும்பி வருவாரு ஹாஜியா வருவாரு விளங்குதுங்களா? புரியுதான சொல்றது உங்களுக்கு? குர்ஆன் என்ன சொல்றது? குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மஃபத்தத ஃபில் குர்பா அஹ்ல பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜதவாலம் நாயகோமான் அவர்களுடைய அஹ்ல பைத் அத்ஹாரோட மஃபத்தத் செய்யுங்க மாஷாஅல்லாஹ். உவைஸுல் கர்ணியுடைய உஸ்வாயே ஹசனால இருந்து இன்னைக்கு நம்ம மபத்தத்து பார்க்கிறோம். செய்தா ஃபாத்திமா நாஹிட்ட உவைஸ் காட்டின மபத்தத், செய்தன அலிட்ட உவைஸ் காட்டின மபத்தத் மாஷா. காண வந்தது கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்டது செய்தா ஃபாத்திமா நாஹி. அப்படியே திரும்பி தப்புல மாஷா. புரிஞ்சா? காரணம் என்ன? ரசூல்லா பேர்ல வச்ச மஹப்பத் உண்மனா அது செய்தா ஃபாத்திமா நாயகோடைய நாலட்சம் இப்பட பணம் ஆகணும் மாஷா. நாயகம் சல்லல்லாஹு உலகத்தை விட்டு மறைஞ்ச நேரத்துல முகக்கன் பார்வைக்கு எம்பெருமானார் நித்திய ஜீவன் மாஷாஅல்லாஹ் ஹயாத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய முகக்கன் பார்வைக்கு நாயகம் மறை எடுத்துக்கொண்ட நேரத்துல பெரிய குழப்பமா இருந்துச்சு. மக்கால இருந்து வந்த சஹாபாக்கள் முஹாஜிர்களுக்கு பூரா நாங்க எங்களுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறோம். மதீனத்து அன்சார்கள் நாங்க எங்களுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறோம். ரெண்டு தலைவரா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும் போது என்ன அப்படின்னா முசீபத் ஆயிடும். என்ன ஒரு தலைமை கீழே தான் இருக்கும் ரசூலுல்லாஹ் உத்தரவு படி அப்படின்னு சொல்லி நீண்ட சம்பவம் நான் சுருக்கமா உங்களுக்கு முக்தசர் பேசுறேன். சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக கொண்டு வந்ததுல ஆரம்ப கட்டத்துல செய்தா ஃபாத்திமா நாயகி கொஞ்சம் அதுல என்ன விருப்பம் குறைவாக இருந்துச்சு, கொஞ்சம் விருப்பம் கம்மியா இருந்துச்சு. அதுக்காக சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செய்தா ஃபாத்திமா நாயகியுடைய தர்பார் ஷெரீஃபுல போய் போய் அழுது மாசால மன்னிப்பு கேட்டாங்க மாசால. அதுக்கு பிறகு செய்தா ஃபாத்திமா நாயகி சித்திக் நாயக மாசால புரிஞ்சுக்கிட்டாங்க. சித்திக் நாயகம் ரொம்ப அருமைக்கும் சித்திக் நாயகம் ரொம்ப ஆழமான அன்பு மாசால யாரும் உலகத்தில் கொள்ள முடியாத அன்பு சித்திக் நாயகத்துக்கு மாசால உண்டு. ஆளு பேர் அத்தாருடைய கபூலியத்தை உண்டு மாசால. அப்ப சித்திக் நாயகம் என்ன செய்யறாங்க? எனக்கு தான் அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்களே
மொத்த மனித சமுதாயத்திலையும் அன்பியாக்கள் கட்டது என் ஈமான் தான் உயர்ந்த அந்தஸ்தன் சொல்லி. அப்ப நான் எதுக்கு அகலுபை தத்தால தேடி போவேன்னு இல்ல, அந்த ஈமானுக்கு அடையாளம் என்ன? தைதா பாத்திமா ஞான செய்யப்பட குருபான் நடந்து பார்த்தாச்சு. மொத்த மனித சமுதாயத்துல இங்க அம்பியாக்களுக்கு அடுத்து சித்திக்கிறது எல்லாம் உச்ச நடக்கி போனது என்ன? இபாதத்து மூலமா அல்ல, இருக்குது என்ன செஞ்சாங்க? மடக்கி மடக்கி. அது மட்டுமல்ல, சித்திகளாயிருக்கிற அருமை மனைவியான அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா செய்த பாத்திமனாகி ஒரே சர்வன்ட் ஆகிட்டாங்க, காதிமத் ஆகிட்டாங்க. மொத்த இஸ்லாமிய உலகத்துடைய ஜனாதிபதி சித்திக் ரலியல்லாஹு அவரோட பொஞ்சாதியாரு சர்வலோக பேரரசியான கவுதர் முஸ்தபா பிவாத்த முகமதி பாத்திமத் அவர்களுடைய தர்பார் சருப்புடைய ஹாதிபத்து மாச்சார் சித்திகளாக்கு அருமன் புகாரி சரி ஹதீஸ் அவர்கள் புகாரி மாச்சார் ரசுல்லா மஹப்பத் வைங்க, ரசுல்லா அஹ்லு பைத் மஹப்பத் வைங்க. மஹப்பத் வைங்கனா ஜனங்களுக்கு மஹப்பத்த வைக்கணுமா மஹப்பத்த வைக்கணுமா? குர்ஆன் என்ன சொல்லுது? அத ஓபனா தொடர்ந்து சொல்லுதாங்க. அதுதான் சுன்னத்து ஜமாத், அதுதான் சுன்னத்து ஜமாத். என்ன செய்யல? நம்ம முரீதீன்களுக்கு மட்டும் நான் காதுக்கு காது உள்ள அதிகாரம் சொல்றது மசால் உம்மத்தே முஸ்லிமாக்குற சொல்ற மசால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான் எப்படி மசால் நீ வெட்டி போட்டு சொல்ற. அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஹபீப் நாகமே தாங்கள் சொல்லுங்க மசால் எந்த சமூகத்துக்கெல்லாம் தாங்கள் ஹிதாயத்து கொடுத்தீங்களோ அந்த மனித சமுதாயத்துக்கும் ஜீன் கூட்டத்தாருக்கும் தாங்கள் சொல்ல கொல் சொல்லுங்க ஹபீப் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. நான் உங்களுக்கு ஹிதாயத்துடைய வெளிச்சத்தை நூற கொடுத்துட்டு நான் உங்களை அல்லாடைய கோபத்தில் இருந்து காப்பாத்தி அல்லாடைய பொருத்தத்தை பொருத்தத்துக்கு உள்ள நல்லடியா உங்களை ஆக்குனதுக்கு உங்க தங்குமிடத்தை என்ன மூலத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு சொர்க்கமா கொடுத்ததுக்கு நான் உங்கள்கிட்ட எந்த பிரதிபலனும் நற்கூலியும் அஜுரும் எதிர்பார்க்கலாம் இல்லல் மபத்தத்தில் குர்பா என்னுடைய கராபத்துல் கரீமான அஹ்லு பைத் அத்ஹாருல் அஸீமான சையிதத்துல் ஆலமீன் கபிலல் முஸ்தஃப் அவர்களுடைய ஒளிமயமான விஷயத்தில் என்ன உண்மையான மஹப்பத்தோட எப்படி உள்ள மஹப்பத்து? அவர்கள் நாலே ஷரீஃப்ல குர்பானான மஹப்பத்து. அவர்கள்ட்ட நீங்க என்ன பார்க்கணும்? ரசூல்லா சொல்றாங்க செய்தா ஃபாத்திமா நாகிட்டு முஹம்மது ரசூல்லா பார்க்கணும், செய்தனா அலிட்ட முஹம்மது ரசூல்லா பார்க்கணும், செய்தனா ஹசன்ட முஹம்மது ரசூல்லா பார்க்கணும், சையதுனா ஹுசைன்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்க்கணும், ஹஸ்ரத் உவைஸ் அல் கர்னி சையதா ஃபாத்திமா நாகிட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்தாப்ல, சிஃபீர் யுத்தத்துல என்ன ஹஸ்ரத் அலிட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் கண்டாப்ல மாஷா. இது என்ன மவத்தத்து மாஷா? இது மவத்தத்து மாஷா. தன்னுடைய பட்டம் பதவி பிரியம் தன்னுடைய தாய் தந்தை தான் தன்னை பெற்றவர்கள் தான் பெற்ற மக்கள் தன் பாசமிகு மனைவிமார்கள் தன்னுடைய சொத்து பத்து நண்பர்கள் உற்ற உறவினர்கள் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தை விட மேலாக
அல்லாஹ் ஹபீப் அக்ரமான ரசூல் ரஹ்மத்தான நூறு புத்தலக்கான ரூஹுல் வஜூத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கபதுல் அதீமான குல்லாத் முஹம்மதி ஃபாதிமத்துல் குத்லா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அமீருல் முஃமினீன் மௌலாலி சையதுனா அலி இப்னு அபூ தாலிப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இமாம் அக்பர் சையதுனா ஹஸன் அல் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இமாம் அலி மக்காம் சையதுனா ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நுஃபூஸ் குதுசியாவின் மீது மாஷாஅல்லாஹ் என்ன உண்மையான அன்பும் பாசமும் பிரியமும் காதலும் கண்ணியமும் கௌரவமும் மகத்துவமும் கொண்டு மாசாலா அவங்களை எல்லாம் அல்லாவுடைய ரசூலுடைய மதுகராக தோன்றுதுறையாக நாயகத்துடைய மறுபதிப்பாக ரசூல்லாவுடைய ஹோலி ஜெராக்ஸா மாசால பார்க்கணும் இந்த மபத்தத்து எதுவா இருக்குது சையதா ஃபாத்திமா நாயகத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்தா சையதுனா அலி நாயகத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்தா சையதுனா ஹசன் நாயகத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்தா சையதுனா ஹுசைன் நாயகத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்தா அது எதுவா இருக்குது அது நாம தர்பார முஸ்தஃபியத்துக்கு எம்பெருமானார் அவர்களுடைய நாம் செய்யக்கூடிய காணிக்கையா இருக்குது தஹியத்தான் மனமான காணிக்கை மாசா அல்ஹம்துலில்லாஹ் ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் தபாரக வதஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ம மஜது வல்லம் நாயகமானுடைய ஒளிமயமான ஹதரத்துல் குதுசியாவிற்கு நாம் காணிக்கை செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருணத்துல நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் கொடுத்தான் அல்லாஹ் நமக்கு தாயமாக்கி தரணும் இப்படிப்பட்ட அஹ்லு பைத் தஹாரல சையதுனா இமாம் அலி மகாம் அவர்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருந்தவ செல்வமான திருமகனாரான சையதுனா இமாம் அலி முஸல் காதிம் அலைஹிஸ்ஸலாம் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருந்தவ செல்வமான சையதுனா இமாம் அலி மூஸா ரிலா அலைஹிஸ்ஸலாம் ஸலாத்து வஸ்ஸலாம் இமாம் அலி மூஸா ரிலா நாயகத்துடைய சங்கை மிகு பிறந்த நாள் தான் இந்த துல்காத மாதம் இன்றைய தினம் பிறை 11வது இந்த இரவு உண்மையான குர்ஆன் காட்டக்கூடிய மபத்தத்தில் இருமா அது வர்றதுக்கு தான் குண்டா பாத்தியா ஓதுறது அது வர்றதுக்கு தான் குண்டா பாத்தியா ஓதுறது மாஷா நம்மால என்ன செய்யறா கீழ்பூரி பாத்தியா ஓதி குண்டா கட்டி மேல பரணீரத்துக்கு வச்சுட்டா அடுத்த வருஷம் ரஜோ போற 22ல தான் இமாம் அலைஹிஸ்ஸலாத்து நினைக்கும் இல்லாட்டி மாசம் மாசம் போற 22ல என்ன ஒரு பூரியை கட்டி உண்டாவதுக்காக வடிகள் கோமான் மூல பரம்பொருளான முஹியத்தின் பெருமானுடைய கியாரவின் சரி மசூரானது 11வது ஃபாத்தியா பெரிய கைகண்ட பலன் தரக்கூடியது
பதினேழு வச்ச காரணம் என்ன, நம்ம முறியதுங்கிறது ஒரு வீட்டுல அன்னைக்கு கொடியேற்றோம். எனக்கு 6 வருஷம் 24 ஏத்துறது ஆரம்பத்திலிருந்து இருக்குது. 24 ஒரு சிறப்பு இருக்குது, அது ரொம்ப சிறப்பானது மாஷா. நம்ம இந்தியன் பிளாக் இருக்குதுல, நேஷனல் பிளாக், இந்த நேஷனல் பிளாக்ல நடுவுல ஒரு சக்கரம் இருக்கும். சக்கரத்துக்கு என்ன பேசணும், அசோக சக்கரம் சொல்லுவாங்க மாஷா. ஆனா ரியல் விஷயம் என்ன, காந்திக்கு மாஷால பீர முஷதியார இமாமுல் ஹிந்து மௌலானா ஷா முகமது அப்துல் பாரிமியான், இமாமுல் ஹிந்து கியாமுத்தீன் அப்துல் பாரிமியான் சர்க்காருடைய ஹாதிமா, சர்க்காருடைய முரீதா இருந்தாப்புல யாரு, காந்தி மாஷா. அப்போ முஸ்லீம் அல்லாதவர்லாம் முரீதா அப்படிலாம் கேட்காதுங்க, அதெல்லாம் வேற விஷயம் மாஷா, அது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முக்கியமே இல்லை. குத்தி பேசி செய்யணும் மாஷா, உப்பே பல பேருக்கு என்ன பாவம், அப்படியே ரொம்ப பேசுறது நான் கேட்கறது நீங்க, ஆனா நான் கலைக்கிற நீங்க கலைச்சிட்டீங்க, புரிஞ்சா கயிறு மாஸ்டர். அப்ப என்ன கேளுங்க, இமாமுல் ஹிந்துடைய முனிது காந்திஜி, புரியுது. ஆனால் தான் காந்தி என்ன சொர்க்கவாதின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அவுளியா நாதா குத்து மடபு விஷயம்னா சிஎம் அடி இருந்தா மசாலா என்ன காந்திக்கு சொர்க்கம் என்று சொல்லியிருக்கிறாப்ல மசால இழங்குதா கயிறு. அப்போ மசால என்ன, இமாமுல் ஹிந்து இந்த கொடி உருவாக்கும் போது சொன்னாப்புல இந்த கொடிக்கு நடுவில் என்ன ஒரு வட்டத்தை போட்டு அதில் 24 கோடு போட சொன்னாப்புல, இமாமுல் ஹிந்துடைய இஜாசத்து 24 கோடு. 24 கோடுக்கு என்ன டெஃபினிஷன் என்ன மாஷால்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், திருக்கலிமாவுடைய அச்சரங்கள் ஒளிமயமான அல்ஃபாஸ் தையபா 24 எழுத்து மாஷால், லா இலாஹ இல்லல்லாஹ் 12, முஹம்மது ரசூலுல்லாஹ் 12, 24 எழுத்து இருக்குது மாஷாலா. கலிமா தையபாவை கொடியில நடுவுல காட்டுறது தான் இந்த சக்கரம், அதுக்கு அவன் வேற பேரை சொல்லிட்டான் அசோவா சக்கரம் சொல்லி, நம்ம தான் யாசம் தலையாட்டுவோம், நம்ம என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம், விளங்குதா. அப்ப இது என்னங்க, இதுதான் ஹக்கு மாஷால. அப்போ காதல் பாஷாவுட 24 கௌசுலால கொடியேற்றுறது, கலிமா தையபாடு அப்சர் 24, நம்ம அசம் வீட்டில் கடைசி ஏற்றுறது 27 என்ன, அதனால தான் என்ன கௌசுல் ஆழத்துடைய ஒரு சரி பண்ணைக்கு நம்மள முடியுது பிள்ளை தைக்கா பிள்ளை வந்து ரோட்டில் கோடி ஏற்றுங்கிறதுக்காகத்தான் காலா விட்டை என்ன செஞ்சது 17 ஏற்றுன்னு சொன்னது. எதுக்கு சொல்ல வர, 17 தான் மொஹிதீன் பெருமானுடைய உருசு முபாரக் மாசார். அப்போ 11 என்னங்க, போன வருஷம் நான் சொல்லியிருக்கிறேன் குருபாக்கள் இதை பார்த்துட்டு என்ன தூத்துக்குடியில் உள்ள பிள்ளை புகாரின் ஒரு முடியுது அவர் அது மாதிரி நம்ம கீழக்கரையில் உள்ள பள்ளியில் பேசுமா ஷாவுல் மீது வசதி எல்லாரும் 11 பாத்தியா கேரவி சரீருக்கு இஜாசத் இஜாசத் எடுத்து மாசாலா 11 பாத்தியா ஓத ஆரம்பிச்சாப்ல, எல்லா மாசம் ஓதுறாங்க அலம்துல்லாஹ், அல்லாஹ் பரக்க செய்யணும் ஆமீன். அப்ப அலம்துல்லாஹ் என்ன இந்த 11 பாத்தியாக்கான 11 எதுமா ஏன் ஓத சொன்னாங்க, என்ன விஷயம், 11 சொன்ன காரணம் எப்ப சொன்னாங்க மாசாலா, ஓதுலால பிறந்தது புற 11 அல்ல ரமதான் புற 1, மறைஞ்சது விசால் முபாரக் ரபீல் ஆகிற போல 17. இப்ப 11க்கு என்ன இருக்குது, அல்லாஹ் முஹையத்தின்னு சொல்லி அழைச்சது யா முஹையத்தின் கூப்பிட்டது பிற 14, அதனாலதான் காதலியா தெரிக்கால என்ன போற 14 புதுக்காசரி மந்திரிசு ராத்தி மந்திரிசுனா வைக்கிறது மாஷா. அப்ப நான் 11க்கு கியாரின் சரிவுக்கான ரீசன் என்ன, சபப் என்ன, காரணம் என்ன மாஷா, கௌசுல் ஆலத்தை ஜியாரத்து செய்யறதுக்காக ரொம்ப தொலைவான ஒரு தொலைவுல உள்ள ஊர்ல இருந்து என்ன ஒரு பெரும் கூட்டத்தால் கௌசுல் ஆலத்துடைய ஆஷிக்கள் கௌசுல் ஆலத்துடைய தர்பார் சரீருக்கு வந்தாங்க. வந்த ஜனங்க வந்து தர்பார் சரீருக்கு வந்து பக்தாதுல அறிவில் ஆகும்போது என்ன கேள்விப்படுறாங்க, கௌசுல் ஆலம் இல்லை எதுமா சஃபர் போயிருக்கிறான், சரி தர்பார் சரீஃப்ல 1000 கணக்கான ஹாதிங்க இருப்பாங்க, முடிவுகள் இருப்பாங்க,
எல்லாரும் சொன்னாங்க எஜமான் வந்துடுவாங்க, நீங்க சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க கொள்ளுங்க. இந்த வந்த ஆளுக்கு என்ன, நம்ம என்ன செய்வோம், நீ பார்க்க போறோம்னா வருவார் அப்படியோ தைக்கா பிடிவு என்ன செய்வாங்க, சர்க்கார குடிக்கல அப்படியா அப்படியே வரும் ஏற்படுத்தி குடிச்சுட்டு வந்து கலைக்கு. இங்கே உட்கார்ந்த அவருக்கு என்ன, அது இடுப்பு இங்கே இருக்காது அப்படி எத்தனை பேர் இருப்பார், நீ இருக்க மாட்டேன் அப்படி நல்ல பிள்ளை என்ன நினைச்சா அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கணும். என்ன நம்ம என்ன செய்வோம், இன்னும் சில பேர் இருக்கிறான் அவன் பயந்துகிட்டே இருப்பான், எங்க அசர் போன்ல நம்பர் வந்து போன் வந்துருமோ போன் வந்துருமோ போன் வந்துருமோ என்ன. ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா, திங்கக்கிழமை ராத்திரி மஜ்லிஸ் இருக்கு, வியாழக்கிழமை திங்கக்கிழமை மஜ்லிஸ் இருக்கு, இன்னைக்கு என்ன சனிக்கிழமை இன்னைக்கு போன் வருது அல்லாவே. நம்ம யூஸ்ஃபுல் மாதிரி ஆகும், என்னடா இது, நம்ம தான் கிழமையை மறந்துட்டோமா, சவுண்ட் இன்னைக்கு கேட்குது சொல்லிட்டாங்க. நாங்கள் காண வந்த அந்த கருணை, நாயகருடைய தெய்வீக துவிய திருமுகத்துடைய அந்த ஜோதியை நாங்கள் பார்க்காதவர்களையும், அந்த திருப்பொற்பாத புஷ்பங்களை முத்தி மோராதவர்களையும் என்ன, அன்ன ஆகாரம் எதையும் வாயில் வைக்க மாட்டோம், எப்படி கண்ண தூக்க வரும் மாஷா மபத்தத்து ரசூலுல்லாஹி அலைஹி அத்ஹாரோட உள்ள மபத்தத்து மாஷா. உபயஸ்தம் கருணிக்கு சையிதா ஃபாத்திமா நாயகிட்ட சீதன ஹஜரத் அலிட்ட உள்ள மபத்தத், இது என்ன கியாமத் வரைக்கும் சாதாத்திர்கள்ட்ட என்ன இந்த மபத்தத்தை அல்லாஹ் செய்ய சொல்றோம், ரசூலுல்லாஹி செய்யற தஹியத். இந்த ஜமாத்து மாஷால என்ன செய்யுது, ரசூலுல்லாஹிக்கு மபத்தத்தை செய்யுது மாஷா. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்களோ, ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, மூணாவது நாளுடைய மகரீபு ஜமாத்துக்கு ரசூலுல்லாஹி வந்துட்டாங்க மாஷா. இந்த ரௌதுலாலத்தை பார்க்கிற வரையில இந்த கூட்டத்தார்கள் யார் என்ன செய்யல, அந்த மேன்மக்கள் அந்த நல்லவர்கள் அந்த பாக்கியவான்கள், ரௌதுலாலத்தை பார்க்கறது என்ன பெரிய பாக்கியம் அல்லவா, அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும், தர்பார் வாசல் இருக்கிற நியாயானவர் அல்லாஹ் ஆமீன். என்ன அப்ப அல்ஹம்துலில்லாஹ், என்ன இந்த பாக்கியவான்கள் மூணு நாளா அண்ணன் தண்ணி வாயில வைக்கல, கண்ணோட கண்டு பொத்தல, என்ன மாஷாஅல்லாஹ், என்ன மூணாவது ராத்திரி மகரிபுல ஹவுசுலாவுக்கு யாபஹையத்தீன் அனு போய் என்ன, ஹவுசுலாவிலே உலகத்தில் தோன்றிய முன்பின் அவுளியாக்கள் அத்தனை பேருடைய தோல்வன் தவளக்கூடிய அந்த தண்ணிகரற்ற தனிப்பெரும் பாக்கியமிக்க அந்த பொற்பாத புஷ்பங்களை போய் என்ன முத்தி மோந்து ஹவுசுலாவிலே கிருபகளாச்சு பெற்றவொன்னு ஹாஜிங்கெல்லாம் போய் சொன்னாங்க, எதுமானே மூணு நாளாச்சு வந்து இந்த மக்கள் எல்லாம் எவ்வளவோ சொன்னோம், படுக்கல அன்ன ஆகாரம் சாப்பிடல, தங்களை கண்டாதான் கண்களை மூடுவோம், நாங்க தண்ணி குடிப்போம் சாப்பிடுவோம் சொல்லி ஒரே புடியாது சொன்னாங்க. உங்களுக்கு மாசால என்ன, என்னை கண்ட உங்களுக்கு எல்லாம் மாசால என்ன, சோபனம் உண்டாகுவதாக மாசா, சோபனம் உண்டாகுவதாக மாசா, தூபா அலிமன் ராணி, என்னை கண்ட உங்களுக்கு எல்லாம் யார் என்ன பார்த்தாங்களோ உங்களுக்கு எல்லாம் சோபனம் உண்டாகுதா, உங்களை கண்டவர்களுக்கும் சோபனம் உண்டாகுதா, உங்களை யாரு பார்த்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் தூபா சோபனம் உண்டாகுதா, உங்களை கண்டவர்களை கண்டவருக்கு சோபனம் உண்டாகுதா, நீங்க என்ன கண்ட இந்த நாள் மாஷால்ல கியாமத்து நாள் வரையிலையும் என்னிடத்துல யார் எந்த ஹைரான விஷயத்துக்கு கையெழுதுவானோ அவனுடைய நாட்டங்கள் நிறைவேற்றப்படும் சொல்றாங்க மாஷால்ல. அதுதான் அங்க யாரும் சரி மாஷால்ல, அதுதான் யாரும் சரி, அந்த கியாரின் சரி முதல் முதல்ல ஸ்டார்ட் ஆனது எப்ப மாசால, இந்த துல்காத மாதம் பிற பதினொன்னு தான் மாசா. அப்ப ஹோசலால சொன்னாங்க, இன்னைக்கு மாசால நீங்க என்ன கண்ட நாள் என்ன சாதாரண நாள் இல்ல, என்னுடைய அருமை பாட்டனார் செய்தன இமாம் தாரை இமாம் அலி மூஸா ரலா அலி அவர்களுடைய மீலாது ஷரீஃபுடைய லைலத்துல் நூறாகும் மாசா, இந்த ராத்திரி மாசா இமாம் அலி முஸ்தர் ரலா அலி இஸ்லாமுடைய தர்பார் ஷரீப் ஈரான்ல மஸ்ஜித்ல இருக்கு. நாளைக்கு 11வது ஃபஜர்ல அங்க என்ன
மசாலா 100 அடியில 500 டன் தங்கத்துல 100 அடியில பெரிய தங்க கொடிமரம் இருக்குது. 500 டன் தங்கத்துல 100 அடியில பெரிய தங்க கொடிமரம் இருக்குது. மசாலா வசதில இமாம் அலி இஸ்லாம் பைதாயிஷ் முபாரக்குடைய அந்த பாதல் ஃபஜர்னா அலம் சரி கொடி ஏத்த போறாங்க. மசாலா நாளைக்கு அல்ஹம்துலில்லா ஹுசைனும் மின்னி அன மினல் ஹுசைன்கிற நாயகத்துடைய திருமொழி பொறிக்கப்பட்ட அந்த அலம் ஷரீப் திருக்கொடி ஏற்றப்படும். மாஷா அந்த நாள் தான் இந்த நாள். மாஷா யாருமே ஷரீப் அலம்துல்லா உருவான நாள். மாஷா புரியுதுங்களா? 11வது ஃபாத்தியா ஸ்டார்ட் ஆன நாள். 11வது ஃபாத்தியா எப்படிப்பட்ட ஃபாத்தியா? மாஷா அல்ல மௌத்தா பண மயத்தை அயாத்தாக்கி விட்ட ஃபாத்தியா. மாஷா விளங்குதா? ஆகையால என்ன இந்த பாக்கிய மிக்க நன்னாடி அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனது அஹ்லு பை அவனது ஹபீப் அக்ரமான அவனது நூர் முத்தலகான ரசூல் ரஹ்மத் ஷஃபிய உம்மத் ஜத்தல் ஹசன் வல் ஹுசைன் ஜீனத ஃபர்ஷ ஜமீன் ஜான ஷார் ஷபரீன் முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ரஃப கரம் மஜதுவல்ல நாயகமாருடைய அஹ்லு பைத் அத்ஹாரத் நாம் மவத்தத் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தாய்மாக்கி தரலாம். ஆமீன். நம்முடைய ஆபாவு அஜ்தாது நம்முடைய அஹல் அவுலாதுகளுக்கு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நஸீபாக்கி வைப்பான். ஆமீன். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய குலாமான குலாமஹ உஸ்ஸாகான குலாமான குலாமஹ அல்லாஹ் தபாரக தஆலா ஹௌஸுனாலும் ஹாஜாலும் ஆதரவுடைய மூல புகாருடைய பாபரக்கத் ஆலாவி கொண்டு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. ஆமீன். வ தௌஃபீக் இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். உள்ள வந்துருங்க எல்லாரும்.